செங்கோட்டையில் அமர்சேவா சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கிருஷ்ணன் கோவில் தெருவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பயிற்சி மைய வளாகத்தில் ஆய்குடி அமர்சேவா சங்கம் சார்பில் கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அரிசி, எண்ணெய், பலசரக்கு பொருட்கள் வழங்குதல் மற்றும் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. முகாமில் இலத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தமிழ்ச்செல்வி தலைமை வகித்தார். வட்டார மருத்துவ மேற்பார்வையாளர் கதிரவன், செங்கோட்டை ஜேசிஐ பொதிகை தலைவர் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அருணிகா அனைவரையும் வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 பேருக்கு அரிசி, எண்ணெய், பலசரக்கு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பைகள் மற்றும் முகக்கவசங்களை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தமிழ்ச்செல்வி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. நிகழ்ச்சியில் செவிலியர் அஜிதா, மறுவாழ்வு பணியாளர்கள் அமுதா, சத்யபிரியா, கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் முருகன், கார்த்திகேயன், சமூக ஆர்வலர் சங்கர சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மேம்பாட்டு களப்பணியாளர் செல்வகுமார் நன்றி கூறினார்.